ஸ்ரீ சத்குரு பாலசுப்ரமணிய சுவாமிகள் ஜீவசமாதி. அன்பான ஆத்மாக்களுக்கு இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2014 ஏப்ரல் மாதம் 4 ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு இன்னைக்கு வந்து நம்ம கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் பௌத்திரம் அப்படிங்கிற இடத்துல அற்புதமான ஒரு ஜீவசமாதி, சத்குரு பாலசுப்ரமணிய சுவாமிகள் ஜீவசமாதி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இவர் கரூர் சித்தர் தான், இவர் கரூரில் ஜீவசமாதி ஆகியிருக்கார். இங்கே தியானம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து உள்ளே கூட்டியிருக்காங்க, இந்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், சாவி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம உள்ளே உட்காந்து தியானம் பண்ணலாம். இது ஜீவசமாதி எப்பயுமே நம்ம வேணால் அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம வைப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு பூமியிலேருந்து 2 அடி 3 அடியில் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 11 அடி உயரத்தில் பூமிக்கு மேலேயே பீடம் கட்டி, பீடத்துக்கு மேலே ஐயா உட்கார வச்சு கட்டி 11 அடி உயரத்தில் வச்சு மேலே வந்து சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அதுக்கு நேர் இணையாக அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு 18 அடி முன்னால் தள்ளி இங்கே பாருங்கள் லிங்கம் இது வச்சுருக்காங்க, நந்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஐயா வந்ததுக்கப்புறம் இந்த இதை பற்றின விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ஒரு சிட்டிங் தியானம் பண்ணிட்டு 9:00 வரைக்கும் தியானம் பண்ணிவிட்டு போகலாம், அடுத்த பயணத்தை தொடரலாம். வாங்க. கல்யாணம் பண்ணிட்டாருங்களா? கல்யாணம் கிடையாது, சிறு வயசுலேருந்து ஆன்மீகத்திலேருந்து. எப்படி இங்கே வந்து ஜீவசமாதியானார்? ஐயாவோட பக்தர் பேர் வந்து ஐயாவோட பக்தர், அவரோட சிஷியர் பக்தர் இருந்தது சிஷியர், அவர் தான் அந்த இடம் ஐயா வந்து உயரமாக தான் வச்சுருக்கீங்க ஐயா. ஐயா அங்கே தானே பூமி கீழே? பூமி கீழே, பூமி கீழே தான். ஏன்னா அவன் உயரம் கட்டி இருக்கிறது நிலைக்கு வர்றாங்க. இதுக்கு வந்து மௌனவதம் கடைபிடிச்சு இது பண்ணி திருவண்ணாமலையில தான் ஏதோ குரு வந்து அவங்களுக்கு டீச்சர் கொடுத்ததா அவங்களே சொன்னதுதான். சரி சரி, கிரிவலம் வரும்போது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு மறந்துட்டாருன்றாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாம அவங்களுடைய பூர்வஜ ஜென்ம புண்ணியம் வந்து போன பிறவியில வந்து அகப்பேச்சத்துடைய சீடர்னு சொல்லி நாடி ஜூரத்துல வருது, அவங்களுடைய நாடி ஜூரத்துல வருது. அதோட சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நிலைக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து 60 வயசுல அவங்களுக்கு குண்டல விநியோகம் பெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் கஷ்டப்படுறாங்க அதுல. அப்புறம் அந்த சித்தர் நிலைக்கு ஆயிடுறாங்க, அடைறாங்க. அப்புறம் ஒரு 8000 ஒரு 10000 பேர் பக்கம் அவங்க டீச்சர் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். யோகம் பெரிய புத்து இருக்கு, புத்துக்கு முன்னாடி புத்துக்கு பக்கத்துல நல்ல எனர்ஜி இருந்ததுன்ட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா நல்லா 7 அடி புத்துன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய புத்து. அப்படியே ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. என்ன மாஸ்டர் வந்து கண்ணை திறந்துகிட்டே தியானத்தில் இருக்கார், இப்போது ஆனந்தத்தில் இருக்கார். ஏகாந்த தியானம், ஏகாந்த தியானம் இப்படி தான் இருக்கும். எப்போதும் ஆனந்தத்தில் இருக்கிறது பேர் ஏகாந்த தியானம். வாங்க ஏகாந்தத்தில் இருங்க, இல்லை வாசியில் இருங்க, இல்லை சாட்சியில் இருங்க, எத்தனை மெத்தேட் இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுவோம் வாங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ